இந்த உலகத்தில் நீங்கள் எதை நினச்சாலும் எந்த விஷயத்தையும் இந்த நிமிஷம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மாத்திர முடியும். அந்தளவுக்கு வலிமை பெற்றவர்கள் நீங்கள். உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு யோகம், உன்னதமான ஒரு யோகம். இந்த யோகத்தை பெறுவதற்கு சூட்சமங்கள், இந்த சூட்சம விதியை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்களா, இந்த பரிகாரத்தை செஞ்சுடுவீங்களா தெரியல. இந்த வீடியோ முழுமையாக பார்க்கக்கூட சில நேரங்களை விடாது. கர்மாவுடைய தாக்கங்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய விடாது. நாளைக்கு இதை பண்ணணும், நாளைக்கு இதை பண்ணணுன்ற ஒரு ரூல் இருக்கும், அந்த விஷயம் வாய்ப்பு கிடைக்கும். உதாரணத்துக்கு அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கும், ஆனால் அந்த விரதத்தை சில பேர் இருக்க விடாமல் அவங்கள வந்து அந்த நாளில் ஐயோ மறந்துட்டனே அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் வச்சிடும், கண்ணம் மறைச்சிடும். அந்த பரிகாரங்கள், அந்த விஷயங்கள் செய்யும்பொழுது தான் வலிமை பெறும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஆகி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நெகட்டிவ் எனர்ஜின்றது என்ன, வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு, எதுவும் நடக்காது, எந்த நல்லதும் நடக்காது, எந்த பாசிட்டிவான விஷயங்களும் நடக்காது, கிடைக்காது, இப்படியே தான் வாழ்க்கை ஓடும், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நெகட்டிவாகவே பேச வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவாக பேச வைக்க வைக்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் இவ்வளோ தான் வாழ்க்கை, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, இப்படியே காலத்தை கடந்துடுவோம் அப்படின்னு சிலருடைய மனநிலை இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா உடம்பு வலி, வயசுக்கும் உடல்நிலைக்கும் சம்மந்தம் இல்லாத நிலை, ஒரு ஆக்டிவாக இருக்க விடாத ஒரு தன்மை, அப்படியே மனநிலை, மனக்குழப்பங்கள், மன ரீதியான விரக்தி, மனக்கவலைகள், இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிக அளவில் ஏற்பட்டு ஒரு வேதனையான விஷயத்துக்குள்ளே மாட்ட வச்சிடும். சில நேரங்களில் தவறுகளை செய்ய வைத்து அதன் மூலம் அவமான அசிங்கங்கள், கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நிலை, இந்த மாதிரி விஷயத்தையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த கர்மாவோட இது தான். ஸோ கிரக நிலைகள் மாறும்போது இந்தமாரி ஒரு இது விஷயத்தை மாட்ட வைக்கிறது, இந்தமாரி தொந்தரவு கொடுக்கறது. ஆனால் இனிமேலுமே அந்தமாரி விஷயத்துக்குள்ளே ஒரு நெகட்டிவான விஷயத்துக்குள்ளே போகணுன்ற எண்ணமே இருக்காது. கிரகங்கள் தன்னை அறியாமல் இழுத்துமே விட்டுரும். அது வந்து சுய ஜாதகத்தில் போன ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் நடக்கிறதுனால இழுத்துட்டு போயிடும். பார்த்திங்கன்னா பணம் கையில் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, எந்த சூழ்நிலையும் ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது, ஆனாலும் அதுக்கு ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் ஏதோ போய் ஆபத்தான ஒரு இதில் போயிட்டு மொத்த பணத்தையும் இழுத்துடுது, கோடிக்கணக்கில் பணத்தை விட்டுட்டு வர வைக்குது. நான் எப்படி தான் இதில் போனேன், நிம்மதியாக இருந்தேன் நான், எனக்கு மட்டும் அது மாதம் மாதம் ஒரு வருமானம் வந்துட்டு இருந்தது, அந்த காசை வச்சு நான் நல்லா சந்தோஷமாக இருந்தேன், ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா இருந்தேன், திடீர்னு இப்படி எப்படி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயத்துக்குள்ளே மாட்டை வச்சு இப்படி இந்தளவுக்கு வலி வேதனையை கொடுத்து ஏன் இவ்வளோ ஒரு துன்பமான நிலை, இவ்வளோ ஒரு துன்பமான விஷயத்துக்குள்ளே கொண்டு போகுது, ஏன் வாழ்க்கை இப்படியே போகுது அப்படின்னு உச்சபட்ச விரக்தி. அது மனசு கெடுத்து விடுங்க. மனசு ஒரு ஜாதகத்தில் மனசு ஸ்தானம்ன்றது அஞ்சாம் பாவம். அது வந்து ஒருத்தவங்களுக்கு வக்கரமாயிட்டாலோ, அந்த இடத்துல வக்கர கிரகம் போய் உக்காந்துருச்சுன்னா தவறுகளை செய்ய வைக்கும், வச்சுக்கிற பணத்தெல்லாம் இழக்க வைக்கும், எதிர்மறை மனிதர்களுக்கு கூட கூட வைக்கும், நெகட்டிவான விஷயத்துக்குள்ளே ஆர்வத்தை அதிகமாக தூண்டும் தீய பழக்க வழக்கங்களில். ஆனால் உண்மையில் அவங்களுக்கு அந்த மனசு கிடையாது. தவறே செய்யக்கூடியவர்களே நல்ல எண்ணங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும், நல்லா இருக்கணும், மற்றவங்க நம்ம தேவையில்லாமல் மாட்டிகிட்ருக்குறோம், அந்தமாரி ரொம்ப வருத்தப்படுவாங்க, தனிமையில் உட்காந்து அழுதுட்டுருப்பாங்க, வருத்தப்பட்டுருப்பாங்க. ஸோ நான் சொல்ல வர சப்ஜெக்டை தாண்டி வேறு எங்கெங்கேயோ போயிட்டேன். முக்கியமாக வந்து நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் ஏன் பேசணும், ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, இந்த கர்மாவுடைய தாக்கத்தால் தான் வந்து ஒருத்தவங்களை வந்து எந்த செயலையும் செய்ய விடாமல் தடுத்துட்ருக்குன்றதுலாம் நான் இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்ருக்குறேன், ஓகேங்களா. அப்போ கர்மான்ற ஒரு விஷயத்தால் தான் ஒரு மனிதனின் எண்ணங்களை சிதைக்கிறது, அவன் செயலை சிதைக்கிறது, அவனுடைய குணாதிசயங்களை சிதைக்கிறது, தவறான வழியில் செல்ல வைத்து அவன் வலி வேதனையை அதிகம் கொடுக்கிறது, எதிர்மறையான விஷயத்தில் இருக்குது. இப்போ நாம் சொல்ல போகிற சப்ஜெக்டு மிக உன்னதமான ஒரு யோகம். 60 நாட்களில் மிக உயர்ந்த அளவில் ஒரு இலக்கு அடைய போகிறீங்க. அதுக்கான சூட்சம விதியை தான் சொல்ல போகிறேன். இந்த சூட்சம விதியை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மிக உன்னதமான ஒரு யோக பலனை பெறலாம். அந்த சப்ஜெக்டை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேங்க. நான் எழுதின புத்தகம் பொக்கிஷம், இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா லிங்க் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் அது மூலயமா புக்கு வாங்கிக்கொள்ள. இந்த புக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும், ஓகேங்களா. நிச்சயம் இந்த புக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த சூட்சம விதியை
சப்ஜெக்டுக்குள்ளே போங்க. சூட்சமை விதி என்னென்னா, சனி ராகு, இந்த சனின்றது வந்து பிடிவாத குணம், ராகுன்றது பேராசை. இந்த ரெண்டு குணத்துங்களையும் ரெண்டு குணத்தையும் ஒரு மனிதன் விட்டுட்டானா அவனுடைய வாழ்க்கை வந்து உயர்ந்த நிலை உன்னத நிலையே கொண்டு போயிடும். ஏன்னா அந்த சனி வந்து இப்போ கோச்சாரத்தில் கூட சனியும் ராகுவும் ஒருத்தர் ஒருத்தர் அடுத்தடுத்த வீட்டுக்கு அப்படியே அமர்ந்திருக்கிறாங்க. சனி ராகு வீட்டிற்கு இந்த சனி பெரியாதிபதியாகவும் சனி வீட்டிற்கு இந்த ராகு வாக்குஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவராக இருக்கிறார்கள். வாக்கியம் திருக்கணிதம் அந்த சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ளே நம்ம போகணும். அப்போ வந்து இங்கே பிடிவாத குணம் பேராசை ரெண்டுத்தையும் தூக்கி போட்டுட்டால் ஒரு மனிதன் உயர்ந்த நிலையை அடைஞ்சிடுவான். உயர்ந்த நிலை, உயர்ந்த நிலைனா கௌரவமான நிலை. ஏன்னா இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 8, ராகு பார்த்திங்கன்னா 4, இதை கூட்டினா 12, 12 கூட்டினா 3, 3 வந்து குரு. குருவுடைய நம்பர் எப்பயுமே எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயர்ந்த நிலை, உயர்ந்த அந்தஸ்து, ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை, அப்படியே ஒரு ஒரு நீட்னஸாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் வந்து குரு. சுய ஜாதகத்தில் குரு அஷ்டமாதிபதியாக வரலாம், விரையாதிபதியாக வரலாம், கடன் நோய் எதிரியாக வரலாம். ஸோ ஆபத்தான ஒரு நிலையை குறிக்கக்கூடியவராக வந்து குரு வரலாம், பதகாதிபதியாக கூட வரலாம்னு வச்சிங்கன்னா. அப்போ இந்த 6, 7, 6, 8, 12 பதகாதிபதி இப்படி இந்த மைனஸான நிலை எல்லாமே நெகட்டிவான பொசிஷனில் இருந்தாலும் பாசிட்டிவான பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய நேர்மறையான விஷயங்கள் இருக்குது. அந்த நேர்மறையான விஷயங்களில் முதல் விஷயமே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. மொபைல் நம்பர் கூட்டினா என்ன நம்பர் வருதோ அந்த மொபைல் நம்பரை கூட அந்த ஃப்ரீக்வன்சி வேலை செஞ்சுன்னு தான் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகத்திலே கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடியவராக வந்து சூரியன் இருப்பார், அந்த மொபைல் நம்பரே வச்சுருப்பாங்க. அதனால தான் 19 வருஷம் கடனில் இருக்காங்க, 20 வருஷம், 22 வருஷம் கடனில் இருக்காங்க. மொபைல் நம்பர் மொத்தமாக கூட்டினா என்ன நம்பர் வருது அந்த நம்பரு இந்த சுய ஜாதகத்தில் வந்து ஆகாத கிரகமாக இருந்ததுனாலே அவங்க ஒரு 5 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் கடனில் இருக்கிறாங்க. நான் 80ல் கடன் வாங்க ஆரம்பித்தேன், இப்போ 2024லையும் கடன் வாங்கிட்டுருக்கேன், 2025 கடன் வாங்கிட்டுருக்கிறேன், 26 கடன் வாங்கிட்டுருக்குன்னு சொல்ல வைக்கும் அது. அப்போ வந்து இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஆகாத நிலையில் ஜாதகத்தில் இருந்துன்னா அந்தமாரி ஒரு நம்பரை சூஸ் பண்ண வைக்கும். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஆகக்கூடிய நம்பரை யூஸ் பண்ணணுன்ற ஒரு பக்கம் இருக்குது. இப்போ குருவோடைய சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுவோம். திரும்பி சூரியன், சனி, ராகு, சனி என்ற பிடிவாத கணமும் ராகுன்ற பேராசையும் தூக்கி போட்டுட்டா குரு அப்படின்ற ஒரு விஷயந்தான், ரெண்டு கூட்டினா குரு. அந்த நிலையை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னா அடிக்கடி மனசுக்குள்ளே நினைக்கிறது இறை சிந்தனை அதிகமாக நினைக்கணும், பிஸியாக இருக்கணும். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலில் இன்னும் முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும்னு ஒரு நோட் எடுத்து எழுதணும். அந்த முன்னேற்றத்துக்கான வழிகள் என்னென்னலாம் செய்யணும்னு பார்க்கணும். இந்த மாதிரி நேர்மறை சிந்தனைக்குள்ளே போகும்போது சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு நேர்மறை பலன்கள், நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை சிந்தனைகளை கொடுக்கும். அப்போ நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை சிந்தனைகளை உங்களுக்கு கொடுக்க கொடுக்க உங்களுடைய நிலை எண்ணங்கள், உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே நேர்மறையாகவே இருக்கும். உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த லட்சியம் கொண்டவர்கள், உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் வந்து வருவார்கள். அந்த குருவை ஆக்டிவேட் பண்ணுறதில் முதல் விஷயம் வியாழக்கிழமை அன்னதானம் செய்யுங்கள். ரொம்ப வறுமையில் இருக்கிற ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். ரொம்ப உங்களால் ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறீங்கன்னா ஒரு 3 பேருக்கு சாம்பார் சாதம் வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு 3 பேருக்கு லட்டு கொடுங்க, இல்லை ஒரு 3 பேருக்கு பாதாம் பால் வாங்கி கொடுங்க. அப்போ வந்து அந்த மைசூர் பாக் கூட ஒரு 3 பேர் வாங்கி கொடுங்க. அப்போ அந்த 3ன்றது குருவோடைய நம்பர். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கீங்கன்னா ஒரு 12 பேருக்கு வாங்கி கொடுங்க. இன்னும் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கிறீங்கன்னா ஒரு 30 பேருக்கு வாங்கி கொடுங்க. அது எல்லாமே கூட்டத்தக்க 3 வர மாதிரியான நம்பர்லேயே நீங்கள் வாங்கி கொடுங்க. அது செய்யும்போது உங்களுடைய நிலை எண்ணங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் நிவர்த்தியாகும். குருவுடைய கோச்சாரத்தில் நெருப்பு வீட்டிலிருந்து அடுத்தது நிலம் வீட்டிற்கு செல்லும்போது வீடு, வாகனம், சொத்துக்கள் பெரிய அளவில் வாங்கக்கூடிய யோகங்கள், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அசுரகுரு வீட்டிற்கு தேவகுரு சென்றாலும்
இன்னொரு பக்கம் அது நிலம் வீடாக வருவதால் யோக பலனை செய்து கொடுக்கும். அப்படி பார்க்கும்பொழுது மிக உன்னதமான யோக பலன்கள் அனைத்தையும் ஏற்படுத்தி உன்னதமான நிலை, உயர்ந்த நிலை, உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் எல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக வருவார்கள். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும், வாழ்க்கை நிலை உயரும், மிகப்பெரிய அளவில் உயர்ந்த ஒரு இலக்கை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படும். இந்த 90 நாட்களில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் ஒரு 3 பேருக்கு அல்லது 12 பேருக்கு அல்லது 30 பேருக்கு மஞ்சள் உணவு, அதாவது சாம்பார் சாதமோ லட்டோ மைசூர் பாக்கோ நீங்கள் வாங்கி கொடுங்கள். அவர்களுடைய நிலை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது அந்த நிலை சந்தோஷம், அவங்களுக்கு சந்தோஷம் அடைய உங்களுக்கு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை. நீங்கள் ஆசைப்பட்டதை போலவே ஒரு கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் ஒரு பிரைவேட் ஜெட்டு கூட வாங்கக்கூடிய வாய்ப்பு அந்த அளவுக்கு இவ்வளோ ஏற்படும். ஒருத்தனுக்கு ஒரு கனவுகள் இருக்கும், இதுதான் என்னுடைய கனவு, இதுக்கடுத்து இந்த கனவு, இந்த கனவு அப்படின்னு அடுத்தடுத்து ஒரு இலக்குகள் இருக்கும். அந்த இலக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக படிப்படியாக அடுத்தடுத்து அடைவதற்கான வழியும் வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். உயர்ந்த சிந்தனை கொண்ட மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக வருவார்கள், உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார்கள். இந்த 90 நாட்களில் இங்கே குருவும் சூரியனுடைய நட்சத்திர காலுகளுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு உயர்ந்த மனிதர்கள், உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் எல்லாம் நண்பர்களாக வருவார்கள். பெரிய பெரிய இடத்திற்கெல்லாம் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வெளிநாட்டு யோகங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சூரியனும் நீர் ராசிக்கு அடுத்தடுத்து பார்த்தீர்கள் என்றால் காற்று ராசிக்கும், நீர் ராசிக்கும், நெருப்பு ராசிக்கும், 3 ராசிக்கும் பெயர்ச்சி அடைவார் இந்த 90 நாட்களில். அந்த 90 நாட்களில் நீங்கள் எதிர்பாராத ஒரு பண வரவு, எதிர்பாராத ஒரு உயர்ந்த ஒரு மனிதர்கள், உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் அனைவரும் உங்களுக்கு நண்பர்களாக வருவார்கள். உங்கள் வாழ்க்கை தரமே மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடையும். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். இதற்கிடையே இன்னொரு விஷயம், நீங்கள் கனடா நாட்டில் இருக்கிறீர்கள் என்றால் டேக்ஸ் சம்பந்தமான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வேணும். அது சம்மந்தமான டீட்டெயில் வேணும்னா +1 6 4 7 2 3 2 7 9 0 9 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நிச்சயம் இவர் கனடாவில் இருக்கக்கூடிய நீங்கள் இவருக்கு ஃபோன் செய்தால் உங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்வார்கள். டேக்ஸ் சம்மந்தமான விஷயத்திற்கு நிச்சயம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். ஜாதகத்துக்கான கட்டணம் என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும் என்று நீங்கள் தீர்மானிங்கள். முடியும் பட்சத்தில் நான் உங்களுக்கு பார்த்து ஃபோனில் தெளிவாக உங்களுக்கு ஜாதகத்தை சொல்கிறேன். அடுத்தது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினைத்தால் நீங்கள் நன்கொடையாக ஏதாவது இந்த நம்பருக்கு ஜிபேக்கு நீங்கள் அனுப்பலாம். விருப்பப்பட்டால், கட்டாயம் எதுவும் இல்லை, ஆனால் விருப்பப்பட்டு நாம் செய்யும் ஒரு விஷயம் உயர்ந்த நிலை, உயர்ந்த சிந்தனை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும், கிடைக்கும். உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வழியில் சந்திப்போம். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லாரும் பயனடையட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நீங்களும் நன்றாக இருப்பீர்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.